Hi guys, welcome back to our crypto channel. இன்னைக்கு இந்த எபிசோட்ல வந்து ஸ்டெல்லார் உடைய பர்னிங் பத்தி பார்க்க போறோம். அது இல்லாம மார்க்கெட் அப்டேட்டும் கொஞ்சம் ஒரு 2-3 நியூஸ் பத்தி பார்க்க போறோம். மேஜரா எந்த ஒரு பெரிய நியூஸ் இல்லாதனால நம்ம வீடியோ போடல. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம போகிற வேண்டிய டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சிங்கிள் வேல், அதாவது ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிட்ஃபினெக்ஸில் வந்து பிட்காயினோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காரு. இது எப்போ பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா 2017 பண்ணியிருக்காரு. 2017 வந்து ஒரே ஒரு ஆள் வந்து வெறும் அந்த பிட்காயினும் டீத்தரும் வச்சு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பிட்காயின் வந்து மேனிப்புலேஷன் பண்ணி ஒரு ஹை லெவலான ஃபண்டை வச்சு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பை அண்ட் செல் பண்ணியே வந்து மேனிப்புலேஷன் பண்ணி மார்க்கெட்டில் செம்மையாக கெயின் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கிள் பற்றி சொல்ல வர விஷயம். அதாவது ஒரே வேளால் வந்து இவ்வளோ வரைக்கும் பண்ண முடியுமான்றதான் ஒரு பெரிய ஒரு விஷயம் அது. ஸோ என்ன எனக்கு தெரியல எப்படி வந்து இப்படி ஒரு ஆளால் முடியும். மேபி ஒரு செட் ஆஃப் டீம்ஸ்னால் ஓகே, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் படி டீம்ஸ்னால் ஓகே ஒத்துக்கலாம். பட் ஒரு சிங்கிள் ஆளால் எப்படி பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதை பற்றி நம்ம மேலும் ஒரு ஆர்டிக்கிள் பற்றி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா, 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஸ்டெல்லாரோடைய காயின்ஸ் வந்து நிறையா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதாவது இந்த வேல் அலர்ட்னு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்ச் ஆஃப் வந்து எக்ஸ்எல்எம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதேமாதிரி எக்ஸ்எல்எம் வந்து ஒரு ஐபிஎம் பேக்டான கம்பெனி. ஸோ நல்ல ஒரு காயின் அது. ஸோ அந்த காயினை வந்து நான் எப்பயுமே வந்து சஜஸ்ட் பண்ணதாக இருக்கும். பட் என்னென்னா இந்த ஸ்டெல்லர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 55 பில்லியன் டோக்கனை வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க. இதோடைய வர்த்து பார்த்தீங்கன்னா 4.7 பில்லியன் யூஎஸ்டி டாலர் அளவுக்கான டோக்கன்ஸ் ஆர் காயின்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்னிங்னால என்ன ஆகும்னா, சிம்பிளாக உங்களுக்கு புரியுறமே சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து கடைக்கு போய் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு வச்சுங்களேன். அந்த ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன ஆகும்னா அது ப்ரைஸ் வந்து ஐயாகும். ஸோ அதுமாரி எடுத்துங்க. ஒரு பிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்விங் பண்ணால் நம்மளோட பிளாக்லேயே வர குறையும் இல்லை, பிட்காயினுக்கோ இல்லை பிசிஹெச்சோ இல்லை எத்தீரியமோ இல்லை ஏதோ ஒன்று. ஸோ அதில் ஆல்விங் பண்ணும்போது என்ன ஆகும்னா பிளாக் ரிவர் குறையும் போது ஸோ அதோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து மேலே போகும். ஸோ அதுமாரியே சொல்லிக்கலாம் இந்த பர்னிங்னால ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்கில் இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸோட பீக் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கேருந்து 30 to 40% ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ நான் வந்து இப்போ மோஸ்ட்டாக வந்து ஆல்ட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா வந்து பிடிசி ஒரு சின்ன பம்ப் கொடுத்தாலே எல்லா ஆல்ஸும் வந்து ரொம்ப டீப்பாக டை பண்ணுற லெவலுக்கு வந்து போது நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக கொஞ்சம் பம்ப் ஆகட்டும், மேலேயே நல்லா பம்ப் ஆகட்டுமே. ஸோ நம்ம செகண்ட் சப்வேவில் என்ட்ரி ஆனா கூட ஓகே, பரவாயில்ல. அதான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனோடு நம்ம என்ட்ரி ஆகணும். ஸோ அதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. அதேமாதிரி எல்எட் வேவ் அனலைஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் வேவ் எங்கே போகும் யாருக்குமே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுலேயே மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, மல்டிபிள் வேவ்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இதில் பேச வேணாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓபியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நவம்பர் 13 நினைக்கிறேன். ஆமாம், நவம்பர் 13 வந்து யூஎஸில் இருக்க அக்கௌண்ட் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன் இதுக்கு பண்ணுறாங்கன்னு வந்து சரியாக டீட்டெயில் தெரியல. பட் ஆனால் இந்த ஆர்டிக்கல் படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து ரீசனாக இருக்குது, ஓபி வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இந்த நியூஸ் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. மேபி ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸாக சொல்கிறேன். இது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸில், யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க யோபி நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஓகே, அடுத்தது பிட்காயினோட அப்டேட் என்ன தான் ப்ரோ. பிட்காயின் பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்குது ப்ரோ. இப்போ நான் ஓப்பனாக சொல்லலாம், இந்த வீடியோ பார்க்கணும் எல்லாருக்குமே ஓப்பனாக சொல்லலாம். பிட்காயின் வந்து இப்போ 2 பக்கம் இருக்குது. ஸோ எதர் 50-50 எந்த பக்கம் வேணால் போகலாம். ஏன்னா ரொம்ப கன்சல்டேஷன் இருக்குதுன்னா ரொம்ப ஷாப்பி மார்க்கெட் சொல்லுவாங்க, இது வந்து காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு நான் ஒரு 2 கவுண்ட் வச்சுருக்கேன், அந்த கவுண்ட் மட்டும் பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராபர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் படி நம்ம ஒர்க் ஆகுனா 0.76 ஃபிப்ரவரி டச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம பம்ப் ஆனால் 9,800 ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு திருப்பி வந்து ஒரு ரீபேக் 9,500 லெவலுக்கு வந்து திருப்பி மேலே வந்து மார்க்கெட் வந்து பூஸ்ட் ஆகிட்டு போகலாம். ஸோ இப்படி கூட இருக்கலாம் அது. ஸோ இது ஒரு கவுண்ட் இருக்குது. பட் ஆனால் நான் டீட்டெயிலாக கவுண்ட் போகிறேன், ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். பட் அது இன்னொரு கவுண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்ட்டும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேபி வந்து இந்த மார்க்கெட் ஷாப்பிங் மார்க்கெட் இருக்கிறதுனால ஷாப்பிங் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஸோ இதனால் வந்து இது வந்து காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷனாக இருக்கலாம். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்வே வந்து பார்த்தீங்கன்னா 0.61 ஃபிப்ரவரி அடிச்சிருக்கு. ஸோ அடுத்த ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா 8,600, 8,200. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் ரீலாங் பண்ணலாம். ஸோ மேபி நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாகவே சைட்வேஸில் இருக்கும்போது. ஸோ மேபி இது வந்து அக்யூமுலேஷன் பேஸும் சொல்லலாம், இல்லை வந்து இதை வந்து காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன் சொல்லலாம். ஸோ மல்டிபிள் கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எந்த கவுண்ட்னே வந்து என்னால் இப்போ வந்து ஓப்பனாக கண்டுபிடிக்க முடியல. பட் ஆல்மோஸ்ட் நான் வந்து புல்லில் தான் இருக்கேன். ஸோ நம்ம 8000 கீழே போனால் கொஞ்சம் ப்ராப்ளம். அது வரைக்கும் நம்ம 8400 வரைக்கும் மேலே வரைக்கும் நம்ம சேஃப் தான். ஸோ இங்கே நம்ம ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ அதேமாதிரி சிஎம்இ கேப் வந்து இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட்டாக நம்ம சிஎம்இ கேப்லாம் பார்க்கணும், நிறைய பேர் பேசியிருக்கிறதுனால ஸோ நம்ம கான்செப்ட் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா கைஸ், இங்கே இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.